பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா செப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள் கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளோ, பாரிஸ் 10. வணக்கம். தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் சர்ச்சைக்குரிய ஆய்வு கப்பல் இன்று காலை ஹம்பாந்தோட்டி துறைமுகத்துக்குள் பிரவேசித்தது. ஜெனீவாவில் கடும் நெருக்கடியை அரசாங்கம் எதிர்கொள்ளும் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது ஏன்? அமைச்சர் பந்துல குணவர்த்தன விளக்கம். தடை செய்யப்பட்டுள்ள ஏனைய புலம்பியர் அமைப்புகளையும் கருப்பு பட்டியலில் இருந்து நீக்குங்கள் வலியுறுத்துகிறார் சம்பந்தன். அரசாங்கத்தின் தடைப்பட்டியலில் மேலும் 3 அமைப்புகள் இணைப்பு, பாதுகாப்பு அமைச்சர் தகவல். சீனாவின் அதிநவீன செயற்கைக்கோள் ஆய்வு கப்பல் ஜான்வாங் 5 அம்பாந்தோட்டி துறைமுகத்தை இன்று காலை 7:30 மணியளவில் வந்தடைந்துள்ளது. ஆகஸ்ட் 22 வரை தடுத்து நிற்க வெளிவிவகார அமைச்சர் அனுமதி அளித்துள்ளது. 222 மீட்டர் நீளமும் 26 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த உளவு கப்பல் 11,000 டன் எடை கொண்ட பொருட்களை சுமக்கும் வல்லமை கொண்டது. கடல்சார் கண்காணிப்பு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கொண்டதுடன் 750 கிலோமீட்டர் சுற்றளவுக்கும் இருக்கும் ஒவ்வொன்றையும் துல்லியமாக ஆய்வு செய்ய முடியும். இந்த கப்பலின் வருகையை இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்த்ததால் இலங்கை அரசின் கோரிக்கையை அடுத்து இதன் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் சீனாவை கேட்டிருந்தது. இதனையடுத்து 11ஆம் தேதி வரவேண்டிய கப்பல் இன்று காலை ஹம்பாந்தோட்டிக்குள் பிரவேசித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவசர கால நிலை பிறகுடன் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் போன்ற அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளால் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்லா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இம்மாதம் ஐநா குழுவினர் நாட்டுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரில் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளது. இதன்போது எமக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் என்று கூற முடியாது. இலங்கைக்கு மேலும் 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்குவது குறித்து ஐநா அவதானம் செலுத்தியிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தி அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது. தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்தது இவ்வாறான செயற்பாடுகளால் ஐநாவின் தீர்மானத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல்கள் காலம் தாழ்த்தப்படுகின்றமையே உண்மையில் ஆணைக்குழு எதற்குமாயின் அதனை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். எனினும் இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழு இந்த விவகாரத்தில் பகிரங்கமாக அதன் எதிர்ப்பினை வெளியிட்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்பார்த்து இலங்கை அரசு சில புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடையை நீக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்த்தன இன்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முதலீடுகளை பெறவே சில புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது என கூறுவது சிலரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். 1968ஆம் ஆண்டில் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சட்ட விதிகளுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சால் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதம் அல்லாத அமைப்புகள் மீதான தடை அல்லது தடை நீக்கம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கமையன் 6 புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டது. அண்மைய காலங்களில் குறித்த அமைப்புகளின் நடவடிக்கை தொடர்பாக தொடர்ச்சியான தீவிர கண்காணிப்பின் பின்னரே இந்த தடை நீக்கப்பட்டது என்று பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ள கொள்கைகளுக்கு அமையவே இந்த தடை நீக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். புலம்பெய தமிழ் அமைப்புகள் சிலவற்றின் மீதும் மற்றும் தனிநபர்கள் சிலர் மீதும் விதிக்கப்பட்டிருந்த தடையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை அரசு நீக்கியமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை தொடர்ந்தும் தடையில் உள்ள ஏனைய புலம்பெய தமிழ் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் பெயர்களையும் கருப்பு பட்டியலில் இருந்து இலங்கை அரசு நீக்க வேண்டும் என்று கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்குள் 18 அமைப்புகளும் 577 தனிநபர்களுக்கு முன்னால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசு தடை விதித்தது. இந்த நிலையில் இலங்கை தடை செய்யப்பட்ட உலக தமிழர் பேரவை, பிரிட்டன் தமிழர் பேரவை, கனடா தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலியா தமிழ் காங்கிரஸ், உலக திராவிட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் திராவிட ஈழமக்கள் சம்மேளனம் ஆகிய 6 அமைப்புகள் மீதான தடையும் 316 தனிநபர்களுக்குமான தடையும் நீக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்து அது விசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். இது நல்லதொரு விடயம். அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்க
பார்க்கின்றோம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையின் மீளெழுச்சிக்கு புலம்பிய தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் அத்தியாவசியம். இதனை உணர்ந்து சில புலம்பிய தமிழ் அமைப்புகளினதும் தனிநபர்களினதும் தடையை இலங்கை அரசு நீக்கியுள்ளது. நாட்டின் நலன் கருதி அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை வரவேற்கின்றோம். அதேவேளை தொடர்ந்தும் தடையில் உள்ள ஏனைய புலம்பிய தமிழ் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் தொடர்பிலும் ரணில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். புலம்பிய தமிழர்களுடன் இலங்கை அரசு நெருக்கமாக பேசி நாட்டுக்காக அவர்களின் உதவிகளை பெற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மூன்று அமைப்புகள் 55 செயல்பாட்டாளர்கள் இந்த ஆண்டுக்கான தடைப்பட்டியலில் அரசாங்கம் சேர்த்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலக தமிழர் பேரவை உள்ளிட்ட 6 புலம்பிய தமிழ் அமைப்புகள் மற்றும் 317 செயல்பாட்டாளர்கள் மீதான தடையை அரசாங்கம் கடந்த வாரம் நீக்கியது. முன்னதாக கடந்த ஜூலை 28 வெளியான வர்த்தமானி அறிவித்தலின்படி உலக தமிழர் பேரவை உள்ளிட்ட 18 அமைப்புகள் தடைப்பட்டியலில் இருந்தன. இதேபோல 577 செயல்பாட்டாளர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் 6 புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீது தடை நீக்கப்பட்டது. எனினும் தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு கழகம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், தேசிய தௌஹித் ஜமாத் உள்ளிட்ட அமைப்புகள் மீதான தடை தொடர்கின்றது. இந்த நிலையிலேயே இந்த பட்டியலில் புதிதாக 3 அமைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது. இதேவேளை உலக தமிழர் பேரவை தடை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு, அந்த அமைப்பு பயங்கரவாதம் தொடர்பான விடயங்களுக்கு நிதியளித்தமைக்கு எந்த ஆதாரமும் இருக்காமையே காரணம் என்று பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தடைப்பட்டிகளானது ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டே அமைப்புகள் தனிநபர்கள் மீது தடை விதிக்கப்படும் அல்லது நீக்கப்படும். இதில் அரசியல்வாதிகள் தலையிட முடியாது என்று அவர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கூறிய புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீது தடை விதிக்கப்பட்டது. அதனால் இப்போது தடை நீக்கப்பட்டமைக்கான தெளிவான விளக்கத்தை பாதுகாப்பு அமைச்சு கூற வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார். 6 புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீதும் தனிநபர்கள் சிலர் மீதும் விதிக்கப்பட்டிருந்த தடை அரசால் நீக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 6 புலம்பிய தமிழ் அமைப்புகள் மீதான தடை எதற்காக நீக்கப்பட்டது? தடை விதிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் இருந்தன அல்லவா? தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கூறிய இந்த 6 அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் தடை நீக்கப்பட்டமைக்கான தெளிவான விளக்கத்தை பாதுகாப்பு அமைச்சு கூற வேண்டும். இப்போது அந்த தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தணித்து விட்டதா? அப்படி இல்லாவிட்டால் தடை நீக்கப்பட்டமைக்கு உண்மையான காரணம் என்ன? அதை அறிந்து கொள்வதற்கான உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. என்ன காரணத்துக்காக 6 புலம்பெய தமிழ் அமைப்புகள் மற்றும் முக்கிய தனிநபர்கள் மீதான தடை நீக்கப்பட்டது என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். பாதுகாப்பு அமைச்சு தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும். தடை செய்யப்பட்டிருந்த அமைப்புகள் தங்களது நோக்கங்களை கைவிட்டிருக்க வேண்டும் அல்லது அந்த அமைப்புகளால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் பாதிப்பு இல்லாமல் போயிருக்க வேண்டும். இந்த இரண்டில் எது நடந்தது என்பதை அறியும் உரிமை மக்களுக்கு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். நகை வியாபாரத்தில் ராஜா எம்.பி. ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரீக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்.பி. ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம்.பி. ராஜா ஜுவல்லரி, 4 ரூபே டோனே, லா ஷபேல்.